புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பா பாட்ட முப்பாட்டங்காலத்தில இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அற வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலையை வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பம் இருந்தது, அதுல நாலு பேய் இருந்தது, அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் பேக்டரியை நம்பி வாழணும், நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். எப்பா மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு சோறு? யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலீங்க, பின்ன சொரி சேரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, முடுக்கையோடு இருக்கும். டேய், இப்ப சொல்ற, வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும், எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவரை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணு மணிந்த சிங்காரியே. வெங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பாட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்சட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபா கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்க. டேய் தம்பி, காஃபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவ். ஆமா, பாட்டி யாரு? பாட்டியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா, லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போடுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற பேங்கர்ற, கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கேட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா குடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ற பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல, ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. மாடேனுங்க. துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம் ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்ன துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன, உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றிய, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலைய பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன், அத கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க, நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கா, கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கா, எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி, எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.5 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்கினது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது, எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி, தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோட கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கிடைத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு பண்ற ஓடியார? ஏதோ சத்தம் கொடுத்துறா சொன்னாங்க, சண்டை நடக்கதாக்கும்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டைய வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல, போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்கை இலக்க நீங்க காதல விழுந்ததே. உலக்கையா? ஒன்னும் இல்ல,
போ. ஒண்ணுலையா? ஒண்ணுமே இல்லப்பா. சே. டீச்சரம்மா? டீச்சரம்மா. என்ன? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல. ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க. நாளைக்கு தரேன். கருப்பட்டி? கருப்பட்டி, நீ தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபாய் இருந்தா கைமாத்த கொடு. நாளா அன்னைக்கு தரேன். இந்த பக்கமே வரல. போடா. சார் வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு டாக்டர் கிட்ட போயா? பேங்க் எதுக்கு வந்த? டாக்டர் கிட்ட தான் போனேன். மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கு. இங்க எதுக்கே வந்த? மருந்து வாங்க பணம் வேண்டாமா? கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. வியாதிஸ்தர்களாம பேங்க்ல பணம் கொடுக்கறதா சொன்னோம். விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தருவோம். முதல்ல போய் ஒரு நிலத்தை வாங்கிட்டு வா. என்ன போயா? மெதுவா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். கடன் தொழில இருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கள்ள வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்கதான் எங்கதான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன். எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கா? உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல. அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது? வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எப்படி தான் பாப்பீங்க? ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரு சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 கயிற கட்ட வச்சிருவீங்க, அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும், 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க, நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லயே போய் அவனை கடிச்சாத்தான், ராத்துல அவன் தெரிய மாட்டான், இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிடுவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி. இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கல்ல வீடு உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட? அதுக்குள்ளேயே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2 தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா நான் வாரிச பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு இருக்கிற? இல்ல நான் காக்காய பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும். இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கு. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே. எனக்கு வாரிச உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாத குழந்தைங்க நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு எடுத்து அது பேர் எழுதி வச்சுட்டா? அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசிய கட்டிக்கிட்டு வாரிச உருவாக்கத்தான் போறேன். நீ துளசிய கட்டிட்டு வாரிச உருவாக்க மாட்ட, அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிச நான் தான் உருவாக்க போறேன். என்னது கருப்பட்டிய எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க? கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி மாங்குட்ட தலையா கருப்பட்டி, இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தரணுங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 ரூபாய் பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது. கேட்டுக்கோங்கயா, உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன். தவறா நினைக்காத, பழைய வசனம் தான். இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில காதா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுக்கிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்பெடுத்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவானுங்களே. பின்னி மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்களை சமாளி, நான் இந்த பக்கம் போயிடுறேன். அவங்ககிட்ட சொல்லாத. இங்க வாங்க ஐயா,
விழுந்த பணத்துல 10 ரூபாய் தரம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கயா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கயா. ஐயோ, விடாதீங்க. சின்னாக்கு தலையன் காசியை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்துட்டாங்க. பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஏண்டா கருப்பிட்டி, என்ன விஷயம்? பிச்சமக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா? நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, பாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கேன்னு சொல்லு. ஒரு பொண்ணு காய்ச்சும் பேய் பிடிச்சத இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறேன். ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவ. துளசிக்கு பேய் புடிக்க வச்சதே என்ன? அது புரியாம புலம்பிட்டு போறான் பார். புத்தக கையலங்காரியே பனு பொண்ணு மடிந்த சிங்காரியே, புத்தக கையலங்காரியே பனு பொண்ணு மடிந்த சிங்காரியே. இவ மேல இருப்பவ யாருன்னு உலகத்திலேயே நம்ம நாடுதான். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியது கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கைய முக்கோ, கால முக்கோ, உடம்பு புடிச்சுடோ, ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெடக்குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான் தாயே. அவர் என்ன ஊர் உலகத்தை போல, நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு, நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா சின்ன அடிக்கிற இல்லீங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்சி படிக்க. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலையேறி போச்சு. அதுக்குள்ளே மலையேறிடுச்சு. அதானே ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது, அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும் போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான், அதனால என்ன அமாவாசை வர்றது இல்லையா, அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு, நீ சொல்லு. சரி சொல்றேன், இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க, அல்லோ வாங்கி கொடுத்தனுப்புங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. அட, எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு சொல்ற விஷயத்த ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. நடந்துக்க, சத்திய வாக்கு படைச்சவன். இனிமே நீ பேயாடும் போது என்ன சொல்றது? அப்படியே
பார்தாகி கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவர் அவர்கிட்ட இல்லேன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு திருவீங்கல்ல கேளுதாயி சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன் இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது இது லேட்டஸ்ட் பேய் எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும் மிக்சி கேட்கும் கிரைண்டர் கேட்கும் பிரஷர் குக்கர் கேட்கும் முடிஞ்சா டிஜிபியில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும் டிவி இவன் கட்டுவான் இன்னும் கேளு ஏதாவது கேளு அப்படி கேளு என்ன கல்லு வீட்டுக்காரர் கண்கலங்கிறாரு எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன் யார செத்து போனாலே மொதத்த அரத்த அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே பின்ன கேட்காதா ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை நீ கேளுதாயே கேக்கு கல்லு அட்டியிலு குடுக்கறியா இருக்கு தாயே வச்சிருக்க குடுத்துறேன் எல்லாமே உனக்குத்தான் எல்லாத்தையும் சொன்ன தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கேனே நானா விடுறேன் கடைசியில கேக்கலான் இருந்த கண்டிப்பா குடுத்துறேன் கண்டிப்பா குடுத்துறேன் அஜயகுமாரா கேளு தாயே இவர் ஒரு தாறு பூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ள போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து குடுத்துருவாரு போல இருக்கு நான் கேட்ட பட்டுப்படுற பாத்திரம் நலநட்டி கட்டில மத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன ஊர் எல்லையில கொண்டு விட சொல்லு வண்டியை யார் ஓட்டுறது தாய நீரா ஓட்டணும் ஏன் வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தங்க கிசாவாங்க ஓ ஐயா யாராவது வண்டி ஓட்டுறீங்களா வேண்டாம் பூபதி இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன் நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு அரி தாயே மலையேறியா தம்பிக்கு இந்த ஊரு தானே ஆமா என்ன பத்தி தெரியாத உங்களுக்கு தெரியாத கருப்புட்டின்னு சொன்னா அந்த சுத்து வட்டாரத்துல தெரியுமே அப்படியா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா நான் அவசரமா வெளியே போகணும் டீச்சர் மகிட்ட சொன்னா விட மாட்டாங்க அதனால இந்த மொய் படத்தை எழுதிறீங்களா கொடுங்க உங்க பேரு என் பேரு மாரி இன்சிலு அவரே பிரிக்க சொல்லிட்டு போயிட்டாரு பிரிக்க இட தப்பா எடுத்துக்க மாட்டாங்க கருப்புட்டி பேர் கஞ்சிவா மொழி கல்லு வீட்டையா நீங்கதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்றேன் உபதி எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திராத நான் இம்சையே படுத்த மாட்டேன் அது இஷ்டம் போல போக விடு அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது அப்ப நான் வரட்டுங்களா அப்பா நான் வரட்டுமா ஐயா ஓய் கூப்பிடுங்க வர்ற ஐயா நான் வர்றேன் வர்றேன் போ தாயி போ வண்டியில ஏறுதாயி ஏறுதாயி ஏறு நீ அங்க வாடி பொன்னம்பலம் ஐயா உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன் உயிருக்கு துணிஞ்சு போறாயா அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க அவன் தாய மனுஷன் யோ பொன்னம்பலம் ஐயா எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன் மூணு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆளையே காணோம் நம்ம ஊரு எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா அதுதான் எனக்கும் தெரியல கல்லு விடு கல்லு விட்டு தர்றேன் கல்லு விட்டு தர்றேன் என்னடா கரப்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன சொன்னா ரெண்டு ரூபா கொடுக்கணும் சொல்றா தர்றேன் பூபதி துளசியே நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க முதல்வரும் முடிஞ்சு போச்சு அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு யாராவது போனீங்க உங்க தர தப்பாது யோ பொன்னம்பலம் உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான் இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யற பாரு கல்லு விட்டு தர்ற கல்லு விட்டு தர்ற என்ன கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே அவங்க ரெண்டு பேருக்கு குழந்தை பிறந்தா
என்ன பேர் வைக்கலாம்? செருப்புன்னு வைக்கிறேன். அட ஐயோ, பயலே, நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன், பேரு அங்கிற பேரு.